அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கேட்டிருக்காங்க, அதாவது பேங்க் எக்ஸாம், அதாவது பேங்க் ரெக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்க. இந்த பேங்க்னு பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 325 வேகன்சி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது மட்டும்லாம் வந்து எங்கே வேணாலும் ஜாப் லொக்கேஷன் போடுவாங்க, தமிழ்நாட்டிலையும் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. மொத்தமாக மொத்தம் வந்து 325 வேகன்சி. ஓகே, இது நேம் ஆஃப் வேகன்சி பார்க்கலாம். ஓகேவா? இது மட்டும் வந்து ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, மேனேஜர்மெண்ட் கேட்டிருக்காங்க, சீனியர் மேனேஜர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி மொத்தம் 120 வேகன்சி கேட்டிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஃபீஸருங்கிறத பற்றினா வந்து 120 வேகன்சி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கல்வி தகுதி பார்க்கலாம். இது நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு மார்க் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு வேலை மொத்தம் வந்து பிஏ முடிச்சிருக்கலாம், இல்லை வந்து லா முடிச்சிருக்கலாம், இல்லை சிஏ முடிச்சிருக்கலாம், இல்லை எம்பிஏ முடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன நிறையா வந்து கேட்டிருக்காங்க, அதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ அதுக்குண்டான ஜாப்பு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நீங்கள் மொத்தம் வந்து சீனியர் மேனேஜர் ஒரு வேலை நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சிஏ இல்லை எம்பிஏ முடிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து இதே ஸ்பெஷலைசேஷன் ஃபைனான்ஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா ஓகே. சில போஸ்ட் பார்த்தினா வந்து 5 வருஷம் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருப்பாங்க. சில போஸ்ட் பார்த்தினா வந்து 1 வருஷம் கூட கேட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, சீனியர் மேனேஜர் பார்த்தினா வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. சிஏ இல்லை எம்பிஏ முடிச்சுக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் நீங்கள் வந்து முடிச்சுக்கணும், டிகிரி முடிச்சுக்கணும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா வந்து மேனேஜர் போஸ்ட் கேட்டுருப்பாங்க. இது வந்து ஸ்கில் வந்து 2 கேட்டிருப்பாங்க, லெவல் 2 கேட்டிருப்பாங்க. இதை பார்த்தா வந்து அதே தான் சொல்லியிருப்பாங்க, நான் வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், சிஏ இல்லை எம்பிஏ முடிச்சுக்கணும் சொல்லியிருப்பாங்க, இல்லை வந்து இனி ஸ்பெஷலைசேஷன் வித் ஃபைனான்ஸ். சீனியர் மேனேஜர் பார்த்தீங்கன்னா லாவில் பார்த்தா வந்து நீங்கள் வந்து லாவில் வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அதை வந்து 5 வருஷம் பார்த்தா வந்து கோர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும், அதில் 7 வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க தான் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதே மேனேஜர் ஸ்கேல் லெவல் 2 அதை பார்த்தா வந்து லாவில் பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் சொல்லியிருப்பாங்க, 5 வருஷம் நீங்கள் வந்து கோர்ஸ் பண்ணிருக்கணும், லாவில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் போதும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதை பார்த்தா வந்து மேனேஜர் பார்த்தா வந்து ஸ்கேல் லெவல் 2ல இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க, வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஆஃபீஸர் இது வந்து வந்து பிஇ முடிச்சவங்களுக்கு. ஓகேவா? இது வந்து பிஇ நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிஇல என்னென்ன கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலை இசிஏ முடிச்சிக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த ஜாபுக்கு. ஓகேவா? இதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதுக்குள்ளான ஜாப்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன வந்து ஏஜ் லிமிட் பார்க்கலாம். இல்லை ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் 21, மினிமம் ஏஜ் வந்து 21, மிச்சம் எல்லாத்துக்குமே வந்துனா வந்து 25. அதில் சீனியர் மேனேஜர் பார்த்தீங்கன்னா வந்து லாவில் ஸ்கேல் 3ல பார்த்தீங்கன்னா வந்து லெவல் 3ல பார்த்தீங்கன்னா வந்து 28. ஓகேவா? மினிமம் ஏஜ். மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸர் போஸ்ட் கடைசி போஸ்ட்டுக்குள்ளே இதுக்கு வந்து 28, மற்ற எல்லாத்துக்குமே 32, 35, 37. ஓகே, வயது தளர்வு யாருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒருவேளை எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வருஷம் சொல்லியிருப்பாங்க, ஓபிசி இருந்தீங்கன்னா 3 வருஷம் சொல்லியிருப்பாங்க, ஹேண்டிகேப் அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வருஷம் சொல்லியிருப்பாங்க. எஸ்சி எஸ்டிலேயே ஹேண்டிகேப் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 வருஷம் சொல்லியிருப்பாங்க, ஓபிசியில் ஹேண்டிகேப் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 13 வருஷம் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து சேலரி பார்க்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 23,700 வந்து பேசிக்காக வந்து ஆஃபீஸில் தருவேன்னு சொல்லியிருப்பாங்க. மற்ற மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து 42,000 தருவே சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு போக போக 51,000 தருவேன்னு சொல்லியிருப்பாங்க எல்லா ஜாப்பும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தா வந்து உங்களுக்கு எப்படி, அதாவது செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி தருவான், உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் எழுதணும், அப்புறம் இன்டர்வியூ இருக்குது. நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் உள்ள போயிடலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குது. ஒரு வேலை நிமிஷம் வந்து ஓபிசி ஜென்ரலாக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 400 ஃபீஸு, எஸ்சி எஸ்டி எக்ஸர்வேஷன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஃபீஸ். இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணுவோம். அது வந்து உங்கள் அந்த வெப்சைட் வந்துடும். நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போய் லாகின் பண்ணி டீட்டெயில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், நோட்டிஃபிகேஷன் லிங்க். அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமே அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி 15 தான் லாஸ்ட் டேட்டு. இது எப்போ சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் டைம் பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி 1 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? பிப்ரவரி 1 ஸ்டார்ட் ஆகுது, முடிவெடுத்ததில் வந்து பிப்ரவரி 15. எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 3வது மாதம் 14ஆம் தேதி நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது மார்ச் மாதம். உங்களுக்கு எல்லா லிங்க்கும் நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஓகேவா? அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாம் எல்லாம் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.